வணக்கம் வெல்கம் டு சசிமதன்ஸ் ஹாப்பி ஹோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வாழைக்காய் சாம்பார் அதுக்கு தேவையான பொருட்கள் இதான் நான் ஒன்னு ஒன்னு செய்யும்போது நான் சொல்லிக்கிட்டே செய்றேன் வீடியோக்குள்ள போவோமா முதல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன் நான் ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் தான் போடுவேன் ஏனா இந்த பாத்திரம் வந்து ஏஎம்சி பாத்திரம் அதனால இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது அதனால நான் ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்க வந்து 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வடகம் வடகம் இல்லனா வெறும் கடுகு தாளிச்சுக்கோங்க வடகம் பொரிஞ்சதும் அதுலயே வெங்காயம் பொடி அரைஞ்ச வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கேன் சின்னதா அதுலயே கருவேப்பிலை நல்லா வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டு அதுலயே தக்காளி அதுலயே உப்பு போட்டுடுறேன் நல்லா வதங்கும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க தக்காளியை வதங்கிட்டு நல்லா அதுலயே வந்து இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் தோலோடையே போடலாம் வாழைக்காய் தருத்துறோம்னு சொல்லிட்டு நான் தண்ணியில போட்டிருக்கேன் அது போட்டுக்கோங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க நான் ஒரு சின்ன சின்ன வாழைக்காய் பிஞ்சு வாழைக்காய் மூணு போடுறேன் அதுலயே வந்து மிளகாய் தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நான் பருப்புலயே மஞ்சள் தூள் போட்டுட்டேன் அதனால இதுல மஞ்சள் தூள் போடல நீங்க பருப்பு வந்து வெறுமனே வேக போட்டீங்கன்னா இதுல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுலயே திட்டமான தண்ணி வேகறதுக்கு கலந்து விட்டுட்டு மூடி விட்டு வாழைக்காயை வேக போட்டுருங்க வாழைக்காய் நல்லா வெந்தெடுத்து பருப்பு கடைஞ்சி ஊத்திடணும் ஊத்திட்டு இப்போ தேவைப்பட்டா கொஞ்சம் புளி கரைச்சி ஊத்திக்கலாம் ஸ்ரீ வித்யான்றவங்க வந்து குழம்பு வகை கிரேவிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் நான் இந்த குழம்பு சொல்லி கொடுக்குறேன் கொதிக்கட்டோன்னு இறக்க வேண்டியதுதான் கொதிக்குது பாருங்க நல்லா புளி ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் அந்த புளி வாசனை போனதும் இறக்கிடலாம் ஸோ வாழைக்காய் சாம்பார் தயார் வாழைக்காய் சாம்பார் தயார்